கவின் ரிலேஷன்ல சுரேஷ் பேசுறேன். நம்ம இப்ப பாக்க வந்திருக்க ஒரு இடம் வந்து பாத்தீனா திருவேற்காடுல ஒரு ப்ராப்பர்ட்டி பாக்குறோம். திருவேற்காடு டு ஆவடி போற ரூட் இது. திருவேற்காடுல இருந்து ஆவடி போற ரூட். இதுல அன்னை வித்யாசரம் அப்படி ஒரு மெட்ரிகுலஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. இந்த ரூட்ல என்ன கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படினா ஆர்எம்கே ஸ்கூல் இருக்கு உங்களுக்கு. இந்த இந்த ஏரியா வந்து ஒரு நல்ல வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இருக்கிற ஒரு ஏரியா. இது இந்த ரூட் தான் அப்படியே நீங்க வந்து ஆவடி போய் ஆகணும் உங்களுக்கு. இதுதான் ஷார்ட் ரூட் உங்களுக்கு. நிறைய பேர் யூஸ் பண்ணுறது, நிறைய டெவலப்டு ஏரியாவும் கூட இருக்குங்களே, நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குங்க. இதில் வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த ரோடு உள்ள தான் இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரோடை விட பழமாக தான் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் நான் அந்த பக்கம் கிராஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் தண்ணி வந்து நிற்கல உங்களுக்கு. மழைக்கு ஹெவி மழை கூட தண்ணி நிற்கல. ப்ராப்பர்ட்டி ஒரு சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, இது எம்டி லேண்டு. 24 feet ரோடில் இருக்குது, தார் ரோடு போட்டிருக்காங்க உங்களுக்கு. 24 feet ரோடு. அந்த நம்ம பார்க்குற பிளாட்டுக்கு வெளியிலே வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட், கவர்மெண்ட் லைட் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இங்கே வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வரல, மெட்ரோ வாட்டர் வரல. இதுக்கு நேரில் இந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆறு, காம்பவுண்டுக்கு பின்னாடி ஒரு ஆறுன்னு போது தண்ணி வாட்டர் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த ஆற்று தண்ணி வந்து நம்ம போன தடவை அந்த ஃப்ளூட்டில் கூட வெளியில் எதுவும் வரல, அப்படியே போயிடுச்சு உங்களுக்கு. இது உள்ளலாம் எதுவும் வந்து நிரம்பி வரல. நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான். இந்த கார்னர்லேருந்து அந்த காம்பவுண்ட்லேருந்து ஒரு 40 feet ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு, 40 இந்த கல்லூரிக்கு 40x40, எல்லா சைடுமே 40x40 இருக்கும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி. சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, சிஎம்டி அப்ரூவல் இருக்குது உங்களுக்கு. எதுவும் ஹை டென்ஷன் லைன் அது மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லு வீடுங்க இருக்குது உங்களுக்கு, சுற்றி எல்லாமே வீடுங்க தான். இந்த ஸ்ட்ரீட்டில் மட்டும்தான் ஒரு எல்லா பிளாட்டுமே உங்களுக்கு வந்து காலியாக இருக்குது, எதுவும் வீடு வரல. அது கடைசியில் ஒரு ரெண்டு இது மட்டும் வீடு கட்டிருக்காங்க, மீது எல்லாமே இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய காலி தான் இருக்குது, வாங்கி போட்டவங்க அப்படியே இருக்காங்க. இந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட் இது. இங்கேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க ஸ்கூல் வாக்கப் டிஸ்டன்ஸு. இந்த பக்கம் போனால் சிவன் கோயில், பாபா கோயில் பக்கத்தில் அப்படியே வந்து ஆவடி டு பூந்தமல்லி ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு வழியும் இருக்குது உங்களுக்கு. ஒரு ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டின்றது வரைக்கும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஃப்ரண்டேஜ் நல்ல ஃப்ரண்டேஜ், 40x40. ஏன்னா ஒரு கிரவுண்டுக்கு வர ப்ராப்பர்ட்டிக்கு 40x60 வரும். இது வந்து 1600 square feet தான், 40x40 இருக்குது உங்களுக்கு. நான் பிளாட்டோட உள்ளேருந்து வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு. உங்கள் ப்ராப்பர்ட்டியோட வியூ. எதுவும் ஹை டென்ஷன் லைன் அது மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு. நல்லா இப்போ தான் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதியாக கூட நீங்கள் வாங்கலாம், 20x40 அது மாதிரி. இது ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 per square feet சொல்கிறாங்க. நெகோஷியபிள் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இங்கே இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3300 3600 அது மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ப்ரைஸ் உங்களுக்கு. ஏன்னா இங்கே வெல் டெவலப்டு ஏரியா வந்து நிறைய டெவலப் ஆகிடுச்சு, நிறைய இடம் வந்து வாங்கிட்டே இருக்காங்க. அதனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ப்ரைஸு. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதியாக வேணுன்றவங்க வாங்கிக்கலாம், 20x60 வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். டோட்டலாக 64 lakh rupees வருது. பாதியாக வாங்கும்போது 32 lakh rupees வரும் உங்களுக்கு. அதே ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். அதனால் தேவைப்படுற எனக்கு வந்து கூப்பிடுங்க. அவர் என்ன, இது வந்து ஒரு அக்ரிமெண்ட் தான் போட்டிருக்காரு ஒருத்தர். அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா எனக்கு கேஷ் பார்ட்டியாக கொடுத்தா நல்லாயிருக்கும், வந்துட்டு லோன் போகிறோம்னா வந்தால் ரொம்ப லேட் ஆகும், எனக்கு வேண்டாம், எனக்கு குயிக்காக இதை செட்டில் பண்ணி ஆகணும், அதனால் எனக்கு லோன் பார்ட்டியாக கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் லோன் இல்லாத பார்ட்டியாக கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதனால் ஃபுல் கேஷ் பண்ணுறவங்க யாராக இருந்தீங்கன்னா குயிக்காக வந்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அதை நல்ல ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணவங்க கூட தாராளமாக பண்ணலாம். தேவைப்படுறது எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவிந்த் எழுதி சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். உங்கள் இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.